அடிக்கடி வயலில் சொல்கிற விஷயத்தான் வட்டி வட்டின்னு சொல்லி பேர் தொழில் சொன்னார். அந்த வட்டியை பற்றி போய் நான் என்ன வட்டியை பற்றி நான் பேச மாட்டேன். நானும் வட்டி கெடுக்கிறாரு, நானும் வட்டி கெடுக்கிறாரு. வட்டி கெடுக்க வியாபாரம் பண்ணலுமா? ஏ சொன்னோம், ஏ சொன்னோம், ஏ நோ நோ வட்டி இல்லாட்டி உயிரே போயிடுச்சு. மீது செய்யப்படக்கூடிய எந்த செயல்பாடும் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளவே அறிவுரை செய்தான் அல்ல. சரி, ஈமான் கொண்டிருக்கிறேன், விலக மாட்டேன், என் தொழில் இதுதான், என் வருமானம் இதுதான், இப்படித்தான் சம்பாதிப்பேன் என்று இவ்வளவு எச்சரிக்கை செய்ததற்கு பிறகும் நிலைத்திருந்தான். நீ இவ்வளவு எச்சரிக்கை செய்ததற்கு பிறகும் இதை விட்டு நீ விலகவில்லை என்றால் அல்லாஹுடைய தூதரோடு போருக்கு தயாராக கொள். போருக்கு தயாராக, அல்லாஹ் போருக்கு தயாராகிறான், அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு தயாராகிறார்கள். அற்ப மனிதனை தயாராக அல்லாஹ் உனக்கு தடுத்த பிறகும் செய்கிறாயா? இவ்வளவு அறிவுரை செய்ததற்கு பிறகு மட்டி தேவையா? தயாராக போருக்கு. உன் ரப்பு உன்னை உனக்கு எதிராக போரில் இருக்கிறான், உன் அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு எதிராக போரில் இருக்கிறார்கள். முஸ்லிம்களே, என்ன சமூகம் இது? ஒரு முஸ்லிம் இன்று வட்டி கடை நடத்துகிறான், ஒரு முஸ்லிம் இன்று இன்சூரன்ஸ் கம்பெனிகளை நடத்துகிறார், ஒரு முஸ்லிம் இன்று எப்படி செல்வத்தை வட்டிகளை விட்டால் சம்பாதிக்க முடியுமோ அத்துணை வழிகளிலும் தன்னுடைய பெயரை பதிவு செய்து வைத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஃபதனு பிஹர்பி மின் அல்லாஹி வ ரசூலி. இந்த எச்சரிக்கை, இந்த எச்சரிக்கைக்கு பிறகும் ஒருவன் வட்டியை சாப்பிட்டால், வட்டியிலே வாழ்ந்தால் யார் அவன்? யார் அவன்? லா இலாஹா இல்லல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ். படித்து பாருங்கள் இந்த வசனங்களை, கண்ணியத்துக்குரியவர்களே, படித்து பாருங்கள் சூரத்துல் பக்கராவுடைய இந்த வசனங்களை. விலகிவிடு வட்டியை விட்டு. யார் அப்படி சொல்லி அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த வட்டியை பற்றி முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரப்பி ஸல்லல்லாஹு, எந்த ஒரு குற்றத்தையும் இப்படி ஒரு எச்சரிக்கையை குர்ஆனும் ஹதீஸிலும் படித்திருக்க முடியாது. லஅன ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். யார் சபிப்பது? யார் சபிப்பது? சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ், ஹபீபுல்லாஹ் சபித்தார்கள். யாரை? ஆக்கிலர் ரிபா, வட்டியை சாப்பிடுபவனை, வட்டியில் வாழ்பவனை. வமூக்கிலஹு, வட்டி கொடுப்பவனை. வகாதிமஹு, அதை பதிவு செய்பவனை, எழுதுபவனை. வஷாஹிதைஹி, அதற்கு சாட்சியாக இருப்பவனை. வகால ஹுப்சவா, இவர்கள் எல்லோரும் சமம்தான், இவர்கள் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய தூதரின் சாபம் உண்டாகட்டும். இந்த அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதோட என்ன வேண்டும்? لعن رسول الله صلى الله عليه وسلم آكل الربا وموكله وكاتبه وشاهده وكاتبه وشاهده வட்டி கொடுப்பது, வட்டி வாங்குவது, வட்டியை எழுதுவது, வட்டிக்கு உதவி செய்வது,
இப்படி எந்த புறத்திலிருந்தும் எந்த ஒரு முஸ்லிம் மட்டியில் கலந்து கொண்டாலும் ஹராம். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். அவர்களுக்கு எதிராக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் போருக்கு தயாராகிறார்கள். என்ன பாவம் இது! இதெல்லாம் இன்று பார்க்கிறோம். முஸ்லிமை யா ரப்பி சொல்லி